அண்மை செய்தி. தமிழகத்தில் இதுவரை பெய்த வடகிழக்கு பருவமழையின் அளவு, பாதிப்புகள் என்பன குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தென் தமிழகத்தில் அடுத்ததாக அதீத கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழகத்தில் இதுவரை பெய்த வடகிழக்கு பருவமழையின் அளவு, பாதிப்புகள் என்பன குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தென் தமிழகத்தில் அதீத கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பருவமழை தொடர்பாக பாதிப்புகள் மற்றும் எவ்வளவு அளவு மழை பெய்திருக்கின்றன, அடுத்ததாக தென் தமிழகத்தில் பெய்யக்கூடிய அதீத கனமழை தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இதுவரை பெய்த வடகிழக்கு பருவமழையின் அளவு, பாதிப்புகள், தென் தமிழகத்தில் பெய்யவிருக்கும் அதீத கனமழை தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த ஆலோசனையில யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படுது? வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிவர் புயல் காரணமாக கடலூர், நாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்படுகின்றன. இந்த பாதிப்படைந்த பகுதிகளை மீட்டெடுப்பது, நிவாரணம், இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தென் மாவட்டங்களில் அதிக அளவு மழைப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, அமைச்சர் ஜெயக்குமார், ஆர் பி உதயகுமார், விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். நான் முன்பு குறிப்பிட்டபடி ஏற்கனவே புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது, இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காற்றழுத்த புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இந்த தென் மாவட்டங்களில் அதிக அளவு மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே நீர்நிலைகளை கண்காணிப்பது, அதே போல குறிப்பிட்ட ஆறுகளில் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்வது, தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்த இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. ஸ்டாலின், நாளை மத்திய குழு நிவர் புயல் பாதிப்பு இடங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக வருகிறார்கள், அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுமா? லாவணி, அதாவது நிவர் புயல் பாதிப்புகள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்கான மத்திய குழு இன்று வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இன்று வரவில்லை என்றால் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அது புயலாக மாறி தென் மாவட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அது முடிந்த பிறகு, அந்த புயல் கரையை கடந்த பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. ஒருவேளை இன்று அவர்கள் மத்திய குழுவினர் இன்று வந்தால் அவர்கள் இரண்டு நாட்கள் பல்வேறு பகுதிகள், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து முடித்த பிறகு முதலமைச்சர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. முதலமைச்சர் சந்தித்து இந்த பாதிப்பு பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் எது போன்ற பாதிப்புகள் உருவாகி இருக்கின்றன, அதே போல நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்து அவர்கள் மத்திய அரசிடம் அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அது தொடர்பான விவாதங்களும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் பேசி வருகிறார், நேரலையில் பார்க்கலாம். புயல் கிட்டத்தட்ட 1ஆம் தேதியில் இருந்து அந்த புயலுடைய தாகம் ஏற்படுவதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவிக்கின்றது. 1ஆம் தேதி ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கு ஓரிடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்திருக்கின்றது. அதேபோல 2 மற்றும் 3ஆம் தேதியில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், ஓரிடங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், மேலும் தென் மற்றும் வட மாநில தமிழகத்தில் ஓரிடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அங்கிருக்கின்ற உயரதிகளும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். அதேபோல 4ஆம் தேதி ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவிக்கப்படுகின்றது. மற்ற பகுதியில்
ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்திய வானொலி ஆராய்ச்சி நிலையம் இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த புயலுடைய நிலையை நாம் உணர்ந்து அதற்கு தக்கவாறு நம்முடைய உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு அடிக்கடி ஒவ்வொரு வருடம் புயல் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த புயலை சரியான முறையிலே அம்மாவுடைய அரசு அறிவிக்கின்ற அந்த வழிமுறைகளை பின்பற்றிய காரணத்தினாலே இன்றைக்கு அந்த புயலிலிருந்து மக்களை நம்ம காத்து வருகிறோம். இன்றைக்கு அதே வகையில் தற்போது வருகின்ற புயலையும் நாம் எதிர்கொண்டு மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் எவ்வித சிரமமும் இல்லாமல் நாம் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.